இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்திலயோ அல்லது இன்ஸ்டண்டா ஏதாவது டிஃபன் செய்யணும் அதுவும் நல்ல காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு நினைச்சிக்கினா கண்டிப்பா இந்த கஞ்சி தோசையும் அதுக்கு பொருத்தமான கார சட்னி எப்படி பண்றதுன்னு பாருங்க இப்போ இந்த தோசை பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்கும் இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதே மாதிரி தயிர் ஈனோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு புழுங்கலாறு இருந்தால் போதும் இந்த தோசையை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அலசிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க அந்த அளவுக்கு ஊர்னாதான் அரிசி நல்லா அரைப்பட்டு வரும் இந்த சாப்பாட்டு புழுங்கல் அரிசிக்கு பதிலா நம்ம இட்லி புழுங்கல் அரிசியில கூட இந்த தோசை பண்ணிக்கலாம் இப்ப ஊறி இருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா அறப்பட்டு இருக்கணும் இப்போ இதுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை நம்ம தனியா எடுத்துக்கலாம் இந்த மாவை தான் நம்ம கஞ்சி காசு இது கூட சேர்க்க போறோம் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி கா அது கப்பி காசு எடுத்துன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஆப்பம் நல்லா ஃபிளஃபியா வரும் அதே மெத்தடு தாங்க இதுக்கும் நம்ம செய்ய போறோம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம சோடாப்போ அல்லது தயிரோ ஈனோவோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மிக்சியில் இருக்க மாவு ஒரு பௌலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மாவில் அந்த தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ் ஃபேனுக்கு மாற்றிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து திக்காயிடும் கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்கள் அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு வந்துடும் இப்போ பாருங்கள்

ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம அரைச்சிட்டு திரும்ப வதக்க போறதுனால மிளகாய்த்தூள் சேர்த்தே கூட இந்த சட்னி ரெடி பண்ணலாம் அப்படி மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் வ வத்தல் சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி எதுவுமே சேர்க்காம அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிப்புக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் அதுல கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல சேர்த்துடுங்க இப்ப இது கொஞ்சம் தெரிக்கும் ஒரு மூடி வச்சு மூடிட்டு நடு நடுல கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம அதிகமான அளவுல எண்ணெய் விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம இன்னைக்கு ரொம்ப எண்ணெய் விட்டு செய்யல இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப சட்னி ரெடி ஆயிடுத்து இப்போ அதே கடாயில் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் தழையும் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப அதே சமயம் நம்ம அந்த கஞ்சி காசு இருந்தோம் இல்லைங்களா அதுவும் நல்லா ஆறிடுத்து இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்குங்க கட்டி கட்டி இல்லாம நல்லா கலந்துட்டு இதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் வீடியோல பாக்குறதுக்கு பெரிய ப்ராசஸா தெரியும் ஆனா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யக்கூடிய ஒரு தோசாவும் அதுக்கு பொருத்தமான சட்னி இது நம்ம சேர்த்திருக்க அளவுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு நம்ம டிஃபனுக்கு சர்வ் பண்ணலாம் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாய் இஞ்சி விழுதும் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்கா இருக்கு இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டு ஒரு நீர் தோசை மாவுக்கு நம்ம எப்படி கரைப்போமோ அதே மாதிரியே கரைச்சிக்கலாங்க நிறைய பிகினஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீர் தோசை செய்யும் போது அது தோசை கல்லில் ஒட்டி பிடிச்சிக்கும் எடுக்கிறதுக்கு வராது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த தோசை சுட்டு இந்த தோசை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்ட ஓட்டையா ரொம்ப சூப்பரா வருங்க கலந்து விட்டு கடைசியா கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இது அந்த தோசைக்கு மேல பாக்கவும் நல்லா இருக்கும் நல்லா வாசனையும் கொடுக்கும் இப்ப தோசை தவா நல்லா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல ஒரு துணியா அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சு விட்டுடுங்க இப்ப கரண்டியால இந்த மாதிரி அந்த தோசை கல் முழுக்க நம்ம மாவு எடுத்து விட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கரண்டியால எடுத்து ஊத்த வரலன்னா ஒரு டம்ளர்ல மாவு எடுத்து விட்டுக்கோங்க அந்த மாதிரி தோசை கல் ஃபுல்லா ஊத்தி விட்டுட்டீங்கன்னா போதும் இது கொஞ்சம் நேரத்துல பாருங்க நல்ல ஓட்டை ஓட்டையா ஆயிடும் நம்ம புளிக்க வைக்கல சோடாப்பு எதுவுமே சேர்க்கல அதே மாதிரி ஈனம் எதுவுமே தயிர் எதுவுமே சேர்க்காமலே இந்த தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது தோசைக்கு தவால ஒட்டாம கொள்ளாம ரொம்ப அழகா வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்ப சுவையான நம்மளோட கஞ்சி தோசை காசி சேய்க்கிறதுனால இது கஞ்சி தோசைன்னு சொல்லுவாங்க இது கூட இந்த கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்ப இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் சட்டி சட்டி ஊத்தி எடுத்துக்கலாம் நீங்க கடைசி மாவு ஊத்தும் போது கூட இந்த தோசை ரொம்ப அழகா வரும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்